பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அம்மையார் என்று மரியாதையாக அழைத்த திமுகவின் முக்கிய தலைவர்கள் இன்று ஆத்தா கொள்ளைக்காரி என ஏகத்தாளமாக பேசி வருவது நாம் அறிந்த ஒன்றுதான். இந்த நிலையில் இது குறித்து அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் நடிகையுமான விந்தியா அளித்த பேட்டியில், ஆத்தா என்பது நாகரிக அரசியலின் அடையாளமா? எந்த பயத்தில் இந்த அளவிற்கு கோபம் வருகிறது ஆ ராசாவுக்கு? சாமியை கூட ஆத்தான்னு சொல்லித்தான் பழக்கம். அம்மாதான் எங்களுக்கு சாமி. நாங்கள் எங்கள் ஆத்தாவின் படத்தையும் கொள்கைகளையும் தூக்கிக்கிட்டு சுற்றுறோம். தைரியம் இருக்கிறவனை அடித்தா திருப்பி அடிப்பான். கோழைங்க தான் பயத்தில் சத்தமாக அழும். ஆ ராசாவும் அந்த மாதிரி ஒரு பயந்தங்கொள்ளி குழந்தை தான். ஒரு படத்தில் வடிவேலு கூட வந்தவனை பயத்தோடு கேட்பாரு, ஏண்டா ஏன் கத்துற, நீயே மாட்டி விட்டுருவ போலிருக்கேன்னு. அந்த மாதிரி எங்கேயாவது மறுபடி டூஜி வழக்கில் கைது பண்ணி உள்ள தள்ளிடுவாங்களோங்கிற பயத்தில் அழுகிற பாப்பா தான் ஆராசா. வேலை பார்க்காம சம்பளம் வாங்கினவனை பார்த்துருப்பீங்க. ஆனால் சுயநினைவே இல்லாமல் ஒரு வருஷம் கருணாநிதி சம்பளம் வாங்கினார். இதுவே எவ்வளவு பெரிய ஊழல் தெரியுமா? திமுகவில் ஊழல் இல்லைன்னா கனிமொழியும் ஆராசாவும் திகார் ஜெயிலில் என்ன திருவிழா கொண்டாடவாக போயிட்டு வந்தாங்க. உண்மையான விவசாயம்னா உரம் போட்டு மண்ணில் பயிர் நடணும். ஃபாரின் போய் மண்டையில் டேஷ் நடக்கூடாது. இலக்கை நம்பி வந்தவன் கூட ஜெயிப்பான். விக்க நம்பி வாழ்ந்தவன் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. கருணாநிதி தாத்தா மொழி வளர்க்குறேன் மொழி வளர்க்குறேன்னு சொல்லி மொத்த மக்களையும் ஏமாற்றி கனிமொழியை மட்டும்தான் வளர்த்தாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதல்வர் எடப்பாடியார் பார்க்க போனதே அவமானம்னா, ஊழல் பண்ணி திகார் ஜெயிலுக்கு போன கனிமொழியை எட்டு மந்திரியோடவும் துணைவியோடவும் போய் பார்த்த கருணாநிதி தாத்தாவை என்ன சொல்வது என பங்கம் செய்துள்ளார். புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு கனவா கண்டாரு? ஏதோ தெரியாமல் பேசிட்டாரு. விட்டுருங்களேன். நன்றி.